ஓம் ஸ்ரீ சாய் நாதாய நமஹ. ஓம் சாய்ராம். பாபாவுடைய உதி அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். அந்த உதிக்கு வந்து எத்தனையோ மகத்துவமான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கீர்த்தி, ரெண்டு கீர்த்தியுடைய அனுபவம், ரெண்டு பேர்த்துடைய பேரும் கீர்த்தி தான், ரெண்டு பேர்த்துடைய அனுபவத்தையும் ஒன்று சேர ஒரு வீடியோட ஒரு சின்னதாக அழகான ஒரு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். ஒன்று உதியோட மகத்துவம், இன்னொன்று நாகாசாய் கோயில்ல அவங்க சாக்ஷாத் எப்படி பாபாவை நேரடியாக தரிசனம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாம முழுசா பாருங்க. வணக்கம், இது சகலமும் சாய் பாபா. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கீர்த்தி அப்படின்னு அவங்க வந்து நார்த்ல இருக்காங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யல ஒரு பெண்மணி, நார்த் இந்தியாவை சேர்ந்த ஒரு லேடி வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க. ஒரு வாரம் லீவு கேட்டிருக்காங்க. அவங்க பையனுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னும், ஆபரேஷனுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்கிறதாகவும், அது வரைக்கும் ஆபரேஷன் நடந்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு வாரம் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க லீவு கேட்டிருக்காங்க. சோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அவங்க பையனுடைய உடம்புல வந்து ஒரு இடத்துல சீல் பிடிச்சிருக்கு. சோ அந்த சீல் பிடிச்சிருக்கிற அந்த இடத்த வந்து போட்டோல போன்ல காட்டுறாங்க. அதை பயங்கரமா அது சீல் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த போட்டோவை பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து இவங்க டாக்டர் ஆபரேஷனுக்கு டேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. டேட் பிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் அதுக்காக லீவ் கேட்டிருக்காங்க. ஆனா பாபாவுடைய பக்தரான கீர்த்திக்கு வந்து என்ன தோணிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய உதிய வந்து நம்ம இவங்களுக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற உதிய தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற அந்த பெண்மணிக்கு கொடுக்கறாங்க. கொடுத்து இந்த உதிய உங்க பையனோட நெத்தியில வச்சு தண்ணியில கலந்து தினமும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதை வாங்கிட்டு போய் செஞ்சிருக்காங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட தெளிவா வேண்டிக்கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா ஆகணும், குணமாகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சூப்பரான ஒரு மிராக்கள் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதே பெண்மணி ஒரு வாரத்துல வந்து திரும்பவும் வந்து சொல்றாங்க, டாக்டர் ஆபரேஷன் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு, மெடிசன்லயே இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு டோட்டலா அந்த ரிப்போர்ட்டே மாறி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்றாங்க. அப்ப நீங்க எப்படி அப்படின்னு நினைச்சு பாருங்க. டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, ஆபரேஷன், என் பையனுக்கு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி லீவு கேட்ட அந்த லேடி வந்து ஆபரேஷனே வேண்டாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி வெறும் மெடிசன்லயே கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுக்கும் அந்த பெண்ணுக்கு பாபா மேல அவ்வளவு அதீத நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கீர்த்தி. நம்பிக்கை என்னுடையது, அவங்களுக்கு பாபா யாருன்னு தெரியல, அவங்க பாபாவை கும்பிடுறதும் இல்ல, ஆனாலும் நான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை அவங்க தொடர்ந்து செஞ்சாங்க. செஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக் சேஞ்சே அவங்களுக்கு வந்து வந்தது. அதுல இருந்து அந்த பையன் வந்து வெளியே வந்தான். ஏன்னா கஷ்டப்படுற பொண்ணு, அவங்களுக்கு எப்படியாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. அதனால நான் அதை செஞ்சேன். அப்படி செஞ்சதுக்கான பலன் கிடைச்சது. நம்பிக்கை, அது வந்து குணம் ஆயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து என்னுடையது. நான் சொன்னேங்கிறதுக்காக அவங்க வச்சாங்க, ஆனா என்னுடைய நம்பிக்கை கடைசியில ஜெயிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பெண்ணுக்கு பாபா மேல நம்பிக்கையும் பெருசா கிடையாது, அண்ட் அந்த உதினாலதான் அந்த பையனுக்கு குணமாச்சு அப்படிங்கறதையும் அந்த பெண் ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறாங்க கீர்த்தி. சுத்தமா அவங்க ரியலைஸ் பண்ணல. நான் தான் அதை ரியலைஸ் பண்ணேன், என கொடுத்தது நானு, வேண்டிக்கிட்டது நானு, அண்ட் அது குணம் ஆயிரும் அப்படின்னு நம்பி காத்திருந்ததும் நான் தான். நம்பிக்கை என்னுடையது, உதி பாபா உடையது, அந்த பெண்மணி அதை உபயோகிச்சாங்க, அப்படி ஒரு சேஞ்சஸ் வந்தது, அந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க ஒரு குட்டி மிராக்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. நம்பிக்கையோட நம்ம ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுலயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு, பயன் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதுல கீர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நம்பிக்கையோட இருக்கேன், எனக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அது இன்னும் சரியாகல, ஆனா எந்த நம்பிக்கையோட நான் ஒரு பெண்மணிக்கு கொடுத்தேனோ அந்த பெண்ணுக்கு பாபா மேல நம்பிக்கையே இல்லைனாலும் அவங்க பையனுக்கு பாபா குணப்படுத்தினாரு. அதே மாதிரி எனக்கும் கொஞ்ச நாள்ல நிச்சயமா என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துலதான் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரு நம்மளுடைய பாவம், நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி பண்றதுனாலயும், நம்ம உதவி பண்றதுனால ஒருத்தர் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றாங்க, அவங்க அந்த துயரத்துல இருந்து வெளியே வர்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த நேரத்துல உங்களை நினைச்சு நன்றி சொல்றாங்க இல்லையா, அந்த நன்றி சொல்ற அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய பிரச்சனைக்கான மருந்து. அதை மறந்துடாதீங்க, அதுதான் உங்களுடைய மருந்து. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கொடுத்தேன்,
அவங்களுக்கு குணமாச்சு, ஆனா நான் தினந்தும் உபயோகிக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ணலையே பாபா அப்படின்னா, நீங்க நாலு பேர்த்துக்கு உதவி பண்றீங்க இல்லையா, அந்த உதவி பண்ணும் போது அதனால ஒரு பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த பலன் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் ஒரு உங்க மேல ஆசீர்வாதமா மாறும் இல்லையா, அந்த ஆசீர்வாதம் தான் உங்களுடைய பிரச்சனைக்கான மருந்து அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அதனாலதான் உங்க கைகளால நாலு பேர்த்துக்கு உதவி செய்ய வைக்கிறாரு கடவுள். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் கர்மா வீடியோல சொல்றது, நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகளும் பூஜை புரஸ்காரத்தால தீர்க்க முடியாது. சில பிரச்சனைகளுக்கு பூஜை புரஸ்காரம் தான் தீர்வு அப்படின்னா, சில பிரச்சனைகளுக்கு உதவி பண்றதுதான் தீர்வு, சில பிரச்சனைகளுக்கு அன்னதானம் தான் தீர்வு, சில பிரச்சனைகளுக்கு நாலு பேர்த்துடைய ஆசீர்வாதம் தான் தீர்வு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணுங்க, எதையாவது கொடுத்து உதவி பண்ணுங்க, உங்க கையால உதவி பண்ணி அது அவங்களுக்கு பலன் கொடுத்து அவங்க சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வாக மாறும் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியும். ரெண்டாவது ஒரு சூப்பரான நாகாசை கோயிலுடைய மிராக்கள் கீர்த்தி. இவங்க பேரும் கீர்த்தி தான், கோவையை சேர்ந்தவங்க. நாகாசாய் கோயிலுக்கு இவங்க போறது வழக்கமா வச்சிருக்காங்க. எப்பவுமே வியாழக்கிழமை தான் போவாங்களா, ஆனா திடீர்னு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயிருக்காங்க. நம்ம சேனல் அவங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கூஸ் பம்பா இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பாபா பண்ண மாட்டாரான்னு எனக்கு தோணும். என்னால பாபாவை உணர முடியுது அப்படின்னாலும் ஒரு தடவையாவது அவரை நேர்ல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி திடீர்னு ஒரு நாள் நான் செவ்வாய்க்கிழமை என் ஃப்ரெண்டோட கிளம்பி கோயிலுக்கு, நாகாசாய் கோயிலுக்கு திடீர்னு நாங்க கிளம்புறோம். என்னன்னு தெரியல, திடீர்னு நாங்க கிளம்புறோம். வியாழக்கிழமை அன்னைக்குதான் நாகாசாய் கோயில கூட்டமா இருக்கும், செவ்வாய்க்கிழமை கூட்டமே இருக்காது. அப்படி போகும்போது நான் பாபா கிட்ட உள்ள போய் பாபாவை வேண்டிக்கிட்டு நான் சொல்றேன், பாபா நீங்க எனக்கு ஒரே ஒரு பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேன். வேண்டின அடுத்த செகண்டே எப்பயும் போலதான் நாம கேட்டு இவங்க இவரு எங்க நமக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு அவங்களே வந்து சரி அப்படின்னு ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டாங்க. அப்படின்னா எப்பயுமே நாகாசாய் கோயில வந்து சில சமயம் ரெண்டு பூ கொடுப்பாங்க, கையில பூ கொடுப்பாங்க, சில சமயம் அதுவும் கிடைக்காது. அன்னைக்கு வந்து கீர்த்தி கேட்டிருக்காங்க, எனக்கு நீங்க வந்து பூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் சரி இவர் எங்க தர போறாரு அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டாங்க. நினைச்சுக்கிட்டு கோயில் விட்டு கரெக்டா வெளியே வர்றாங்க, எக்ஸிட் வழியா வெளியில வர்றாங்க. வெளியில வந்து அந்த சமயம் ஒரு வயசானவர் கோயிலுக்குள்ள வர்றாரு. உள்ள அவங்க வரும்போதும் இவங்க வெளியில போகும்போதும் ரெண்டு பேரும் ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டாங்க. அவரு இந்த பொண்ணை பார்க்கவும், கீர்த்தி அவரை ஐ டு ஐ பார்க்கவும், வெளியே போற அந்த பொண்ணை நில்லு நில்லுமா இருந்த பாபாவை கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு வந்து கீர்த்திக்கு வந்து அவரு யாருன்னே தெரியல, யார் இவரு திடீர்னு வந்து நம்ம கிட்ட பேசுறாரே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு டவுட்டு. ஆனாலும் அவரு நில்லு அப்படின்னு சொன்னதுனால இவங்க நின்னுட்டாங்க. இருந்து பாபாவை கும்பிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க வந்து அங்க நின்றுட்டு இருக்கும் போது இவங்க ஃப்ரெண்டு கூப்பிடுறாங்க, ஏன் நின்னுட்ட வா போலாம், நம்ம தான் கும்பிட்டாச்சுல வா போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தூரத்துல இருந்து கூப்பிடுறாங்க. இவங்க வந்து இரு வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாங்க. அடுத்த செகண்ட் அந்த வயசானவர் தன் கையில இருந்த ஒரு பூவை கீர்த்தி கையில கொடுத்து, இந்த பூவை நீ வச்சுக்கோமா, வேணா தலையில கூட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பூவை வாங்கின வரைக்குமே எனக்கு அவர் தான் பாபான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, பூவை அந்த நிமிஷம் தான் அவங்க பாபா கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, ரொம்ப நாளா அவங்க பாபாவை நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. நான் உங்களை நேர்ல பாக்கணும், ஒரு தடவையாவது நீங்க எனக்கு நேர்ல வந்து காட்சி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அது கேட்ட உடனேயே நேர்ல வந்து காட்சி கொடுத்து பூவையும் நேரடியாவே வந்து கையில கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு எப்ப கீர்த்தி ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த வயசானவர் பூவை கொடுத்து அடுத்த செகண்ட் இவங்க திரும்பி பாக்குறாங்க, அவரு கோயிலுக்குள்ளயும் இல்ல கோயிலுக்கு வெளியிலயும் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த நிமிஷம் எனக்கு பயங்கரமா ஷாக் ஆச்சு. ஏன்னா நான் மெயின் டோர் வழியா உள்ள போறேன், எக்ஸிட் வழியா வெளியில வர்றேன், அவர் வந்து எக்ஸிட் வழியா தான் உள்ள வர்றாரு. ஏன்னா எல்லாருமே மெயின் டோர் வழியா தான் உள்ள வருவாங்க. ஆனா வெளியில வர்றதுக்கு எக்ஸிட் ஒரு ரூட் இருக்கு, அந்த எக்ஸிட் வழியா இவங்க வெளியில வர்றாங்க. நான் எந்த வழியில எக்ஸிட் ஆகுறேனோ அந்த வழியா அவரு என்டர் ஆகுறாரு. கரெக்டா என்ன ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கிறாரு. நான் அப்பதான் பூ கேட்டுட்டு வெளியே வர்றேன், எனக்கு பூ கிடைக்கல வெளியே வர்றேன், வெளியே வந்த என்ன நில்லுமா இருந்து பாபாவை கும்பிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நான் நிக்கிறேன், அடுத்த செகண்ட்
தன் கையில இருந்து ஒரு பூவை என் கையில கொடுத்து இப்படி வெளியில வந்து திரும்பி பாக்குற அந்த வயசானவரை என்னால கோயில எங்கேயுமே பாக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் என் கண்ணு முன்னாடி இருந்தவர் எங்க போனாருன்னு தெரியல. அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ரொம்ப நாளா பாபாவை நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டோம், சாக்ஷாத் நேர்லயே வந்து என் கையில பூவை கொடுத்து என் ஆசை ரெண்டு ஆசையையும் நிறைவேற்றிட்டு போயிட்டாரு. ஒன்னு, நான் நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டாவது, எனக்கு பூ வேணும்னு ஆசைப்பட்டேன். ரெண்டையும் ஒரே ஸ்ட்ரோக்ல பண்ணிட்டு போனாரு. அப்படி ஒரு கூஸ் பம்பா, எனக்கு மனநிறைவா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. என் லைஃப்ல இது நடந்த முதல் மிராக்கிள், ஒரு சின்ன மிராக்கிள் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பாபா என்னைக்குமே யாராவது ஒரு ரூபத்துல நேர்ல வந்தாரு அப்படின்னா அவர் நேர்ல வந்துட்டு போற வரைக்கும் நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது வந்தது பாபா தான். அவர் என்னைக்குமே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு உணர்த்துவார். இறைவன் வந்தாரு அப்படின்னா அவர் வந்துட்டு போற வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் வந்தது சாக்ஷாத் இறைவன் தான் அப்படின்னு. நம்ம போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வரைக்கும் நம்மளையும் நம்மளுடைய உணர்வுகளையும் நம்மளுடைய மொத்த பாடியையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க. அப்படியே நம்ம வந்து இறுகி போயிருவோம், அப்படியே ஸ்டன் ஆயிருவோம், அப்படியே அவங்கள பாத்துக்கிட்டே இருப்போம். நமக்கு எதுவுமே வேலை செய்யாது. கண்ணும் நம்ம உணர்வுகள் உள்ள இருக்கிற அந்த மனசு, அந்த ரெண்டு தான் வேலை செய்யும். கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வரும், மனசு படபடபடன்னு அடிக்கும். இந்த ரெண்டு உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா நீங்க சாக்ஷாத் இறைவனை பாத்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது சகலமும் சாய்பாபா. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடவும் பிளாகோடவும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.